சோ நெக்ஸ்ட் வந்து 62. ஸோ ஏற்கனவே 56 பார்க்கும்போது சொன்னேன், 62ல ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சரும் நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. 62 என்னது அப்படின்னா, 62 எதை பற்றி பேசுது அப்படின்னா, டைம் டு ஹோல்டு எலெக்ஷன்ஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் பிரசிடென்ட். ஓகே, இஃப் அட் ஆல் வேகன்சி அரைசஸ் இன் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். ஓகே, ஸோ எப்போ வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ், இப்போ எழுதுறேன், பிரசிடென்ட்ஸ் வெண்டர்ஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் ஃபால் வேக்கண்ட். ஸோ ஆன் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் த பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் ஃபால்ஸ் வேக்கண்ட், எப்போல்லாம் அது வந்து வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஒன், ஓகே, வென் ஹிஸ் நார்மல் டேர்ம் எக்ஸ்பயர்ஸ். That is his 5-year term period. Okay. Second, due to sudden death. Okay. Or if he resigns. Okay. Or through Article 61, if he gets impeached. Or any otherwise. Okay. Any otherwise. Any otherwise na? Pathina court verdicts. Okay. Ena because president oda election run pandrathu election commission of India. Okay. ஆனால் பிரசிடண்டோட எலெக்ஷன்ஸில் ஏதாவது டவுட் இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு, ஃபைனல் ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதை தலையிட்டு தீர்த்து வைக்கிறதுங்கிறது சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை யூபிஎஸ்சியில் கூட இந்த ப்ரிலிம்ல கேட்ட ஒரு க்வெஸ்சன் தான் அது. ஓகே, ஸோ ஹூ டிசைட்ஸ் அப்பான் the doubts regarding, who decides upon regarding the doubts and disputes arising in the election of the president? So it is none other than Supreme Court of India. Okay, president oda election run pandrathu na election commission, nalla purinjukonga, run panni result kudukkuradhu, but adhula prachana endradhu na adhula thalaiyittu adhu theerthu vekkiradhu Supreme Court. ஸோ அப்போ இந்த 5 கண்டிஷன்ஸில் பிரசிடென்ட்டுடைய ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆகலாம். ஓகே, அப்போ நார்மல் 5-year டேர்ம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஃபினட்டாக அது முடியுதுன்னா இப்போ வேக்கண்ட் இருக்கும் இல்லையா. அப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஓகே கான்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்குன்னா, த எலெக்ஷன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஹேஸ் டு பி கண்டக்டட் within the tenure of the existing president time tenure. Okay, and if the election commission fails to do so, then the existing president will continue or enjoy his office even beyond his 5-year term limit until his successor assumes charge. திரும்ப சொல்றேன், தி எலெக்ஷன் கமிஷன் மஸ்ட் கண்டக்ட் தி எலெக்ஷன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் விதின் த டென்யூர் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பிரசிடென்ட் டென்யூர். And if the election commission fails to do so, then the present president will enjoy his office even beyond his 5-year term limit until his successor assumes charge.
புரியுறதா? சோ அப்ப அடுத்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல தற்பொழுது உள்ள குடியரசுத் தலைவரின் காலத்திற்குள்ளேயே முடித்து விட வேண்டும். அப்படி முடிக்க தவறினா, எலெக்ஷன் கமிஷன் அதை செய்ய தவறினா, தற்பொழுதுள்ள குடியரசுத் தலைவரே 5 வருட காலத்திற்கு மேலும் பதவியில் இருப்பார். அடுத்த குடியரசுத் தலைவர் வரும் வரை. Whereas, if the president's office falls vacant due to death or resignation or impeachment or any otherwise, okay, then with respect to Article 64 தான் நினைக்கிறேன், இந்த கான்ஸ்டியூஷன் ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்க, சாரி 65. Then with respect to Article 65, the Vice President of India, okay, will act as the President of India for a maximum period of 6 months, within which the election to the next president has to get completed. Okay, so but coming back to the first point, idu sonna appa tharpoludulla present president's tenure le mudichirnu appdin sonna. Okay, appadina appa so 5 year, first year, second year, third year, fourth year, appa fifth year, 5 varsha irukku இல்லையா? அப்ப 5 வருஷத்துல எப்ப அவருக்கு எலெக்ஷன் நடத்துறது, அது ஒண்ணு இருக்குல்ல, எப்ப இவருக்கான எலெக்ஷன் ப்ராசஸ நடத்தி வைக்கிறது, ஹேங் ஆயிருது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1951ல், அதன் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட் பிரசிடென்ட் பிரசிடென்ட் டெனியூர்ல இருக்கக்கூடிய கடைசி லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்குள்ள அடுத்த பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனை நடத்திடணும். ஓகே, ஸோ தி எலெக்ஷன் டு த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் வில் பி கண்டக்டட் ஸோ இப்போ 5 வருஷ டென்யூரில் இப்போ இதுதான் வந்து அவருடைய லாஸ்ட் டே. ஸோ எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த லாஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் 60 டேஸ் டைம், இதுக்குள்ள எலெக்ஷன் டு தி நெக்ஸ்ட் பிரசிடென்ட். ஓகே, ஐ ஹோப் everyone would have understood. So இப்போ அடுத்த டாபிக் தான் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். இது ஒரு பெரிய டாபிக்கு, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
கான்ஸ்டியூஷன்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல பிரசிடென்ட் வருவார். அது எல்லாத்தையும் சிங்க் பண்ணி நம்ம இந்த ஒன் டைட்டில் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு டைட்டில்லே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும் பாலிட்டியில், இந்தியன் பாலிட்டியில். ஓகே, ஸோ இன்னும் நம்ம எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு சும்மா பாயிண்ட்ஸ் மாதிரி பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ இன் டீட்டெயில்டாக ரிலேட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ பிரசிடென்ட்டுக்கு பவர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர்றது எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரம். ஓகே, அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றுதல் அதிகாரம். ஓகே, அதாவது பாராளுமன்றத்தை பொறுத்து அதாவது ரெண்டாக பிரிப்போம் அந்த லெஜிஸ்லேட்டிவை. ஒன்று இன் ரிலேஷன் வித் பார்லிமெண்ட், ஒன்று இன்னொன்று இன் ரிலேஷன் வித் லெஜிஸ்லேஷன். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்து இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, சட்டம் இயற்றுதலில் என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு. ஓகே, அடுத்தது ஜுடிஷியல், ஸோ நீதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல், நிதி. இதுக்கப்புறம் மிலிட்டரி, ஓகே, மிலிட்டரி பவர்ஸு. இதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக், இதுக்கப்புறம் எமர்ஜென்சி. டிப்ளமேட்டிக்னா தூதுன்னு சொல்லுவாங்க, தூது அதிகாரங்கள் அப்படின்னு. எமர்ஜென்சி அப்படிங்கிறது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, ஒன்று 53 Article 53. ஸோ 53 பிரகாரம் என்ன சொல்கிறாங்க, ஸோ யூனியனுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யார்கிட்ட இருக்கு, பிரசிடென்ட்ட இருக்கு இல்லையா, பார்த்தோம்ல இப்போ. ஸோ இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 74 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதோட சேர்த்து ரெண்டு அமெண்ட்மெண்ட்ஸு, ஒன்று 42nd அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகே, இன்னொன்று 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஸோ இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுது, பிரசிடென்ட்டை அவரை ஒரு டி ஜூரே, ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது. டிக்ளேர் பண்ணி அண்ட் ஃபைனலி வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, பிரசிடென்ட் என்னது, நெவர் enjoys constitutional discretion. Okay.
இதோட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் ரேதர் ஹி என்ஜாய்ஸ் a situational discretion, but that too subjected under parliament convention. Okay. So, அடுத்தது, since he is a de jure executive, so அவர் வந்து செயல்படுத்துறதுக்காக, in order to run the government as an institution, he appoints okay so padha solittirundha so undu so various constitutional offices ku undu president undu nareya per adu respective appoint pandraru so abadi yaar yaar la appoint pandraru abdin paathomna ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிக்கல் 75 ஓகே ஸோ 75 பிரகாரத்தில் ஹி அப்பாயிண்ட்ஸ் த ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 76 la he appoints the attorney general okay 76 ku apuram ponona atta ivaru dhaan or judges dhaan varuvaanga nenikira this 124 varum the chief justice of India and other judges of supreme court ikka pro on the 124 na 148 இவர் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அது வரும் அதுக்கப்புறம் போட்டு 55 155 அது பிரகாரம் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ் Chief Justice of High Courts as well as other judges of high courts. Okay. முப்பத்தி மூணு வந்து இது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு 9 வரும் 239 நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த இதில் ஆர்டிகல்ஸ் ஜெராக்ஸ் இது வச்சுருக்கீங்களா ப்ரிண்ட் அவுட்டு அதில் இன்கேஸ் ஏதாவது நம்பர் மாறி வந்துச்சுன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க லெப்டினன்ட் governors of union territories okay lieutenant governor illa administrator
or chief commissioner. And the designation and status is determined by the president. Normally, when the legislation is called the Union Territory, the Lieutenant Governor is called. Whereas other legislatures are not Union Territories. Okay. Administrator or Chief Commissioner. The designation status is declared by the President. Okay. If it is a cultural Chief Commissioner. I think so. If it is a strategic importance, administrator. No, I think Lakshadweep is administrator. Okay. So, 243 panjayat. It's 244. So 244 வந்து இல்லை இது தேவை இல்லை ஏன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெடியூல்டு ஏரியாஸ் தான் அது அப்புறம் வந்து இது கண்டிப்பாக விட்டுட்டேன் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் இதோட சேர்த்து நீங்கள் இந்த 244 ஆட் பண்ணணும் சரி இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஜென்ரலாக அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் எப்படி இருக்குன்னு ஓகே அதில் வந்து இது இது போக இது தனியாக இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவருக்கு தனியாக இருக்குது அதான் என்னதுன்னா 244 ஒன்று அப்புறம் 258 ஒன்று 244 மூலமாக அதாவது அவர் வந்து ஹி அட்மினிஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 44 ப்ளஸ் 244 ஏவும் வரும் That is part 10 of the constitution. So, which is nothing but 5th and 6th schedule. Okay. So, either on the normal, he does through the governors of the state. ஸோ நம்ம தனியாக பார்ப்போம் ஃபிஃப்த் ஷெடியூலும் சிக்ஸ்த் ஷெடியூலும் பட் இப்போதைக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 258 அப்படிங்கிறது யூனியன் வந்து ஸ்டேட்டுக்கு சில பவர்ஸை கொடுக்கறது ஓகே அதாவது யூனியன் லிஸ்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேலே ஸ்டேட்டுக்கு பவர்ஸ் கொடுக்கறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரயில்வே அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட்ல இருக்கா அப்ப அந்த ரயில்வே சம்பந்தமா ஏதாவது ஒரு பவரை பிரசிடென்ட் நினைச்சாருன்னா ஸ்டேட்டுக்கு கொடுக்க முடியும் ஓகே ஸோ அது வந்து 258 வரும் இது நம்ம அடிஷ்னல் தான் இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட்ல மிச்சம் இருக்கிறத பார்ப்போம் 239 அப்புறம் 44 258 சொல்லிட்டேன் 258க்கு அப்புறம் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி recommending the proportion of net tax proceeds to be distributed among the states. So, அதனால் அந்த finance commissionல இருக்கக்கூடிய chairperson appoint பண்ணுறதும் chairperson of finance commission
இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஓகே 280க்கு அப்புறம் அப்புறம் 315 வரும்னு நினைக்கிறேன். 315 வந்து இது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 316 பாருங்க, அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருக்கா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ்னு. 316 315 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதே போல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 316 தான் வந்து அப்பாயின்மெண்ட். ஸோ 316 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ். Are all appointed by the president. Sir, that's 315, sir. 315, okay. No, sir. சொல்லுங்க. Public service commissions for the union and for the states அப்படின் கொடுத்துருக்காங்க sir, 315 ல. சரி, 316? Appointment and term of office of members. அதான் பா, 316 தான். 315ங்கிறது அது எஸ்டாப்ளிஷ் பண்ணது. யூபிஎஸ்சியும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸையும் அந்த 315 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. 316 வந்து அந்த கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ஸோ ஈவன் அ சேர்பர்சன் இஸ் ஆல்சோ மெம்பர் இல்லை, அதில் தான் அந்த டீட்டெயில் வரும். ஓகே, 315. அப்புறம் வந்து 326 வந்து யூனிவர்சல், 324 வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கா, எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ 324 தான் வரும். 324 சப் ப்ரொவிஷனில் வரும், தட் இஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் and other election commissioners are all appointed by the president of India. 324 la adukapra vandu zero vandu reservation of seats. 3-4 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். 350B இருக்கா, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். எஸ் சார். ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ இதையும் அப்பாயின்ட் பண்ணுறது ப்ரெசிடென்ட் தான். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். 53-74. சரி, இதுக்கப்புறம் அப்பாயின்ட்மெண்ட்டு. சிம்லர்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஷெடியூல்டு இருக்கோ, இது சொல்ல. ஓகே, இது 262-263 வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் இருக்கும்னு நினைக்கிறேன். 262 எஸ் சார். அட்ஸ் 263 வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு கொடுத்துருப்பாங்க. எஸ் சார். ஓகே, ஸோ 263. ஓகே, ஸோ த பிரசிடென்ட்
கான்ஸ்டியூட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷஸ் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் அட்ஜிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ஆன் ஆல் ஜென்ரல் மேட்டர்ஸ் எக்ஸப்ட் வாட்டர் டிஸ்பியூட். ஏன்னா வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு செப்பரேட்டாக இருக்கிறது 262. ஓகே, 262க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இஃப் தேர் இஸ் எனி டிஸ்பியூட் அரைசிங் பிட்வீன் அமங் த ஸ்டேட்ஸ் ஆன் வாட்டர் ஷேரிங், தென் சச் டிஸ்பியூட்ஸ் ஷால் பி அட்ஜிகேட்டட் ஒன்லி பை அ கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் டிட்டர்மின்ட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணது இன்டர்ஸ்டேட் வாட்டர் கமிஷனு. ஸோ எந்த டிஸ்பியூட்னாலும் ஃபஸ்ட்டு அந்த கமிஷனுக்கு தான் போகும், அது வந்து பார்லிமெண்ட் உருவாக்குறது. வேறஸ் இது 263ங்கிறது பிரசிடெண்ட் உருவாக்குறது. இது பிரசிடெண்ட் வந்து உருவாக்குறதுல இந்த கமிஷன் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் வந்து நம்ம வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து நம்ம பேச முடியாது. 1990ல உருவாக்குனாங்க இவர், விபி சிங் பீரியட்ல இது உருவாக்குனாங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சில். பட் ஒரு இன்எஃபெக்டிவா தான் இப்ப இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்டியூம் பண்ணது நிதி ஆயோக். ஸோ ஒன்ஸ் நிதி ஆயோக் வந்ததுனால இப்ப இதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு. என்டிசிக்கோ இல்லை இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கோ இதுக்கெல்லாம் எதுக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் தேர் எனிவே, ஃபைன். So this is all about executive power of the president. சரியா? So நீ அடுத்த கிளாஸ்ல நம்ம legislative powers பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? So இதுல இருந்து தான் நமக்கு வந்து கோர் ஏரியா, நிறைய questions வந்து அதிகமா questions கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னாலே யூனியன் கவர்மெண்ட் தான். அதனால யூனியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்ம, சாரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அதே போல் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ், ஐ மீன் மோர் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் ஏரியா தான் நமக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் வரும். பார்லிமெண்ட்னு சொல்லிட்டேன், சாரி, யூனியன் கவர்மெண்ட். So that's all for today. Sir. சொல்லுங்க. Sir, and the qualification for president la vandu citizen age adutha vandu member of lok sabha ku qualify aganum irukku sir. Appa mostly lok sabha members dhaan president aganum sir. Illa pa, lok sabha urippinar aagradhukana thagudi irukkanum nu artham. Adha sir, appa major anga anga lok sabha member aagradhukana thagudi appadina lok sabha member dhaan poti idanum illa. லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி. புரியுதா? அப்ப யார் வேணா நிக்கலாமா சார்? யார் வேணாலும்னா அந்த தகுதியை மீட் அவுட் பண்றவங்க. இப்ப லோக்சபால நீங்க உறுப்பினர் ஆகிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு இல்லையா? அந்த அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம் சார். அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணனும். இப்ப லோக்சபா உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா நீங்க 25 வயசுக்கு மேல இருக்கணும், வந்து நீங்களும் அதே போல ஒரு சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் கொடுத்துருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா உங்கள் மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த இதெல்லாம் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நிறையா பேர் நிற்க மாட்டாங்களா சார்? நிறையா பேர் அப்போ நிறையா பேர் நிற்கலாமே சார். நிறைய எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க சார். நிறையா பேர் தாராளமாக நிற்பாங்க. பட் ஆனால் வந்து நம்ம தியரிங்கிறது வேற, ப்ராக்டிக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டுன்னு இல்லை, ரைட் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் ஆகி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வருவாங்க. ஏன்னா பிகாஸ் இங்கே வந்து நம்ம ரெண்டு பெரிய அலையன்ஸாக வச்சுட்டோம். மல்டி பார்ட்டி சிஸ்டமாக இருந்தாலும் ஃபோர் ஃப்ரண்ட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு அலையன்ஸ் தான், ஒன்று யூபிஏ இன்னொன்று என்டிஏ. நான் சொல்றது புரியுதா? ஓகே, இப்போ இண்டிவிஜுவலாக யாரும் வந்து கண்ட, இப்போ நமக்கு வந்து நேஷனல் லெவலில் 7 பார்ட்டிஸ் இருக்கு.
பட் நேஷனல் லெவலில் ஏழு பார்ட்டி இருந்தாலும் ஏழு ரெப்ரசன்டேஷன் நமக்கு வரல. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு அலையன்ஸ் பண்ணியிருக்கோம், கூட்டணியா வச்சிருக்கோம். காங்கிரஸ்ங்கிற தலைமையில ஒரு கூட்டணி, பிஜேபிங்கிற தலைமையில ஒரு கூட்டணி. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே, இது வந்து பிராக்டிக்கல். அப்படிங்கிற போது இதுல இந்த அலையன்ஸ்ல இருந்து ஒரு ஒரு கேண்டிடேட் தான் வருவாங்க. சோ அப்ப ரெண்டு கேண்டிடேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை மிச்சம். சார் அப்போ அப்துல் கலாம் சார் எல்லாம் வந்துட்டு எப்படி சார் வந்தாங்க? எப்படி வந்தாங்கன்னா இப்படிதான் போறாங்க. ரெண்டு ரெண்டு பார்ட்டிலயுமே இல்லையா சார்? பார்ட்டியில இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாதுப்பா. அதாவது இல்ல, பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்றதுல வந்துட்டு அவங்களே பண்ணாங்க அது. ஆமா, அவங்க அதாவது வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுக்கறது. ரெண்டு இதுமே சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டு இதுல அவருக்கு தான் மெஜாரிட்டி சப்போர்ட் வந்துருது, அதனால அவர் ஜெயிச்சாரு. சரி, இப்போ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், இப்போ நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நீங்களும் போய் போட்டியிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆர்பிஐயில் ஒரு 20,000 டெபாசிட் கட்டணும். 20,000 டெபாசிட் கட்டி உங்கள் தொகுதியிலேருந்து அதுக்கு ஒரு அதுக்கு வந்து என்னென்னா ப்ரொப்போசர் செகண்டர்ன்னு இருப்பாங்க. ப்ரொப்போசர் அப்படின்னா 100 ப்ரொப்போசர்ஸ் இருக்கணும், 100 எம்பி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். சொல்றது புரியுதா? அந்த 100 எம்பிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு 50 பேர், அது எம்எல்ஏவா இருக்கலாம் இல்ல எம்பியா இருக்கலாம், அவங்களும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். இது பேர் செகண்டர்ஸ். அப்ப இத்தனை பேர் அவனுடைய ஆதரவோட வச்சுதான் யூ வில் கோ அண்ட் ஃபைல் யுவர் நாமினேஷன் இன் எலெக்ஷன் கமிஷன். அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல நாமினேஷன் பண்ணும் போது இது இருக்கணும், பேப்பர்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும். எனக்கு 100 எம்பிஸ் வந்து இனிஷியல் ஃபேவர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஐ எம் எலிஜிபிள் டு கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் அப்படிங்கிறத. அப்போ அவங்க எலெக்ஷன் கமிஷனர் வெரிஃபை பண்ணி பார்ப்பாரு, உள்ளே ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஹீ வில் ரிஜெக்ட். ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டியிலிருந்து தான் கண்டெஸ்ட் பண்ணணும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறது தேவையில்லை. பார்ட்டியில் இருக்கிறவங்களும் கண்டெஸ்ட் பண்ணலாம், பார்ட்டியில் அல்லாதவரும் கண்டெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய எலிஜிபிள் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஓகே சார், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆ, கெட் இட். அப்படி வந்து அப்போ இருந்த வாஜ்பாயை வந்து பிஜேபி என்ன பண்ணாங்க, ஒரு லீடிங் சயின்டிஸ்ட்டு, ஸோ அதனால் அவரை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. இன்னொன்று அவர் முஸ்லீம் இதிலேருந்து வராரு, ஸோ அதனால் ஒரு முஸ்லீம் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஐடியாலஜிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் பண்ணாங்க.